பார்ட் டூவுக்காக பாடுபடும் நடிகர். உயிரை கொடுத்து உழைக்கக்கூடியவர் இந்த நடிகர். ஆனால் உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கை கூட மிஞ்சாது என்ற பழமொழிக்கு ஏற்ப இவர் உயிரை கொடுத்து நடிக்கும் படங்கள் எல்லாம் ஊத்தி கொள்கின்றன. சமீப காலமாக இவர் நடித்த படங்கள் எல்லாமே நடிகரின் முகத்தில் கரியை பூசின. எனவே பழைய மாதிரி மசாலா பாணிக்கே திரும்புவதென்று முடிவெடுத்து விட்டாராம். அதனால் தான் போலீஸாக நடித்த கடவுள் படத்தின் இரண்டாம் பாகத்தை எடுக்க இயக்குநரிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாராம். அத்துடன் தனக்கு பெரும் புகழை தேடித்தந்த சென்னை அண்ணாசாலையில் இருக்கும் அந்த மேம்பாலத்தின் பெயரை கொண்ட படம் போலவே இன்னொரு படத்தில் நடிக்கிறாராம். வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் அதுவும் பார்ட் டூ மாதிரி தான் உருவாகிறதாம். மலையாள நடிகையிடம் மயங்கும் இயக்குனர். தன் படத்தில் நடித்த மலையாள நடிகையை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இளைய தளபதி பெயரை கொண்ட இயக்குனர். ஆனால் மோகம் 30 நாளில் தீர்ந்துவிட இப்போது இருவருக்கும் விவாகரத்து ஆகிவிட்டது. நடிகை பழைய மாதிரி படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் மலையாளத்தில் வெளியான ஒரு படத்தை தமிழில் ரீமேக் செய்ய முடிவெடுத்தார் இயக்குனர். மேடியும் பிரேமம் புகழ் டீச்சரும் அந்த படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார்கள். ஆனால் திடீரென அந்த படம் பிரேக் டவுனாக நடிகையை மட்டும் வைத்து அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறார் அவர். அவரை நம்பியிருந்த மேடி தற்போது நட்டாற்றில் நிற்கிறார். மலையாளம்னாலே தனி மயக்கம்தான் போலிருக்கிறது. மருத்துவமனை அவலங்களை தட்டி கேட்கும் தளபதி. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த ரமணா, அறிவழகன் இயக்கத்தில் அருண் விஜய் நடித்த குற்றம் 23 படங்களைப் போல தளபதி நடித்து வரும் படமும் மருத்துவமனை அவலங்களை தட்டி கேட்கும் படமாக இருக்கும் என்கிறார்கள். கதைப்படி இரண்டு மகன்களில் ஒருவரான தளபதி மருத்துவமனை ஒன்றில் டாக்டராம். அதே மருத்துவமனையில் பணிபுரியும் ஸ்வீட் ஸ்டால் நடிகையை காதலிக்கிறார். அப்போது அங்குள்ள அவலங்களை தெரிந்து கொள்ளும் தளபதி அதை தீர்த்து மக்களை காப்பாற்றுவதுதான் கதையாம். முந்தைய படத்தில் விவசாயிகளின் பிரச்சனையை தீர்த்த தளபதி இப்போது நோயாளிகளின் பிரச்சனையை தீர்க்கிறாராம். அனுமதி கேட்பாரா சங்கத்து தலைவர்? ஒரு சங்கத்துக்கு செயலாளராகவும் இன்னொரு சங்கத்துக்கு தலைவராகவும் இருக்கிறார் அந்த உயரமான கருப்பு நடிகர். அவர் நடிக்கும் புதிய படத்தில் 3 வேடங்களாம். அந்த படத்துக்கு MGR நடித்த ஒரு படத்தின் தலைப்பை வைத்துள்ளனர். அதை வைத்துதான் ப்ரொமோஷனும் செய்து வருகின்றனர். ஆனால் அதே பெயரில் 2009 மலையாள படம் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கிறது. சட்டப்படி ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள ஒரு தலைப்பை மறுபடியும் பயன்படுத்த அனுமதி வேண்டும். 2 படங்கள் இந்த தலைப்பில் வெளியாகியுள்ளதால் யாரிடம் அனுமதி கேட்பார் சங்கத் தலைவர் என்று பெரிய விவாதமே நடந்து வருகிறது. ஒருவரை விட்டுவிட்டு மற்றவரிடம் அனுமதி வாங்கினால் அதை வைத்தே கம்பு சுத்தலாம் என நினைக்கிறார்கள் தலைவருக்கு வேண்டாதவர்கள்.